இதை பற்றி தான் நான் அமேசானில் சொல்லி வேண்டி வச்ச பற்றி கோப்ரோ சாதனங்கள் அடங்கினோர் பற்றி 50 வித்தியாசமான சாதனங்கள் இருக்கன்று போட்டிருந்தாங்க. 32 ஆஸ்திரேலியன் டாலர் இதுல இருக்குது சொல்லி அடுத்த நாள் வந்தது இந்த பட்டி அமேசான் பிரைம் மூலமாக. இப்போ இந்த பட்டியோட சதுக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பொதுக்குல பார்த்தீங்கன்னா ஒரு காவு பை மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பயிர்ல வச்சுக்க அந்த பை நல்ல வடிவாக இருக்குது. மேலால் நல்ல மட்டை எல்லாம் இருக்குது, மடங்காத மாதிரி நல்ல பை. அந்த பையை இப்போ திறந்து பார்ப்போம். தயாரித்த நிறுவனத்தின் அதுபோக இது வந்து பாவனையாளர் கை நூல் மாதிரியும் இது இருக்குது. இதில் வந்து எப்படி எந்தெந்த இடங்களில் இதை பாவிக்கலாம், வாகனங்களில் மிதிவண்டியோடைய மிதிவண்டியோட தொப்பியில் போட்டு அப்படி பாவிக்கிறது, மிதிவண்டியில் பொருத்தி நெஞ்சில் கட்டி கொண்டு தலையில் கட்டி கொண்டு அப்படி பாவிக்கிறன்ற பல வகையான தரவுகள் இதில் இருக்குது. இதில் நீங்கள் அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது அந்த பழுதாகாமல் போகிற அந்த ரசாயனங்கள் என்னைக்கணும். இதுதான் வந்து அது உள்ளடங்கின ஒரு பை. இது இதுக்குல போட்டு நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு திரியலாம். அது இலகுவாக செய்யப்பட்ட ஒரு பை. இதை நான் பாங்கால வைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் நெஞ்சில் கட்டி கொண்டு இதில் வந்து கோப்ரோவை கொழுவலாம். இதில் கோப்ரோவை கொழுவி போட்டு நாங்கள் நெஞ்சில் கட்டி கொண்டு அப்படியே இப்போ ஏதாவது ஒரு செயற்பாடுகள் செய்யல அது படம் எடுத்து கொண்டு இருக்கும். நல்ல ஒரு இது உண்டு. இதை பார்த்தீங்களா இது வந்து தண்ணிக்குள்ள மிதக்கக்கூடிய உண்டு. அப்போ இப்போ நான் தண்ணிக்குள்ள கொண்டு போய்க்கல, இதில் கோப்ரோவை பூட்டி கொண்டு போனோம்டா. இது ஒரு நூல் உண்டு. இப்போ எங்களோட கையோட கைகளை இதை கோத்து வச்சுருந்தவன்டா தவறுபடாது. அப்படி தவறி விழுந்தால் கூட இதில் மிதக்கும். ஆனால் இப்போ அலையான இடங்களில் கையில் இப்படி கொழுவாமல் இருந்தமெண்டா சில பல அலை அடித்து கொண்டு போயிடும். அதுக்குரிய ஒரு சாமான் இதை பார்த்தீங்களா மிதிவண்டி கைபிடியில் பூட்டி கொண்டு அதுக்கு மேலே கோப்ரோ இதில் பூட்டி கொண்டு ஓடலாம். இதில் அடுத்து பார்த்தால் இது வந்து தலையில் இதை கொழுவி கொண்டு தலையில் எப்படி கொழுவி கொண்டு உங்களால் இதில் கோப்ரோவை கொழுவி போட்டு போடலாம். மிதிவண்டி உடைக்கல உடைக்கல இதை போட்டு பாவிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இதில் வச்சு போட்டு இதில் கோப்ரோவை பூட்டிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டு நாங்கள் கதைக்கிறதோ ஏதோ செய்து கொள்ளலாம். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வளைஞ்செல்லாம் கொடுக்கும். இப்படி அதாவது வந்து சம தரையோ சமநிலை இல்லாத இடங்களில் கூட இதை வச்சு நாங்கள் இதை வந்து சமநிலையாக்கி பாவிக்கக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. கொஞ்சம் பாரம் குறைவாக தான் இருக்குது காற்று மாதிரி. ஆனால் பாவிச்சா தான் தெரியும் அது எவ்வளோ தூரம் எவ்வளோ ஆழத்துக்கு பாவிக்கணுண்டு. இருக்கும் இது வந்து ஒரு பட்டி உண்டு. அதை வந்து கோப்ரோவை கொழுவிட்டு கையில் வச்சு இப்படி கொழுவி போட்டு கையில் வச்சு கொழுவிட்டு இதில் கோப்ரோ கொழுவி போட்டு நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை செய்திருக்கலாம். அதுக்குள்ளே இருந்து இது வந்து நாங்கள் இப்போ எந்த இதில் எந்த சாதனத்தை இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் செய்ய போகிற செயற்பாடு கொண்டு போகிறோமோ அதை இதுக்குள்ள போட்டு கொண்டு போகிற மாதிரி ஒரு பை உண்டு. இதுக்கு இந்த பையை பார்த்தா மழை தண்ணி போகாத மாதிரி ஒரு குடத்துணியில் செய்த ஒரு பை மாதிரி இருக்குது. நல்ல பை உண்டு. சுருக்கு பை மாதிரி இப்படி சுருக்கு போட்டு நாங்கள் போட்டு கொண்டு போகலாம். அப்போ ஒரு சில சாதனங்களை மட்டும் கொண்டு போகிறோம்டா இந்த பயிற்சியில் உபயோகமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நியமாக அவங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வாகனத்தில் இருக்கிற கண்ணாடியோ ஏதோ ஒன்றில் பிளாஸ்டிக்கோ ஏதோ ஒன்று ஒட்டி இதண்டி போட்டு இதில் கோப்ரோவை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களை வெள்ளடி வீதியோ இயற்கை காட்சிகளையோ படம் எடுத்துக்கொண்டு ஓடக்கூடிய மாதிரி உண்டு. இது கோப்ரோ பூட்டி பாவிக்கிற ஒரு கைவிடி உண்டு. இந்த கைவிடி இதை நிறுத்தலாம். இதையும் வந்து பாத்தீங்கன்னா மணிக்கூட்டு கையில மணிக்கூட்டு மாதிரி கட்டி கொண்டு இதுல கோப்ரோ பூட்டி கொண்டு எடுக்கக்கூடிய ஒரு சாமான் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5
சாதனங்கள் இப்படி இருக்குது. இது வந்து இதில் இதை வந்து இதில் ஒட்டி போட்டு இதில் ஒரு ஒட்டுத்தன்மை இருக்கும். இது எங்கேயாவது ஒட்டி போட்டு கோப்ரோவை அதில் வச்சு விட்டால் அதில் இருந்து படம் பிடிச்சு கொண்டிருக்கும். அதுக்குரிய மாதிரி ஒரு சாதனம் இருக்குது. இப்படி ஒரு அஞ்சு சாதனம் வந்துருக்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கோப்ரோவை கூட்டுறதுக்கும் அதே தான் ஒன்றில் வச்சு கொழுவி பாவிக்கிறதுக்குமான சாதனங்கள், ஒரு உதிரி பாகங்கள் மாதிரி கொஞ்சத்தை தந்திருக்கணும். இது கட்டி பாவிக்கலாம். இதை இதில் இது வந்து பார்த்தா கவ்வி மாதிரி ஒரு அமைப்பு, கிளிப் மாதிரி ஒன்று. இதில் கோப்ரோவை கூட்டி போட்டு இதை அங்கேயாவது கவ்வி வச்சிருக்கிற மாதிரி இதுனா அப்படியே இருப்பார். இந்த இதை இதையெல்லாம் மிதிவண்டி ஓடைகளில் இது தேவைப்படும். மிதிவண்டி இந்த தொப்பிக்கு மேலே கொழுவி போட்டு பாவிக்கிறதுக்கான சாமான எல்லாம் இவையெல்லாம் இதோண்டுக்குள்ளே வந்து அந்த ஒட்டுத்தன்மை உள்ள ஒரு இது வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கோப்ரோவை அதை வச்சுட்டு ஒட்டி போட்டு பாவிக்கிறதுக்கு வந்து இது முன்னேற்ற இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் கோப்ரோ அந்த $32 வந்த 50 பொருட்கள் இவ்வளவுதான். மொத்தமாக அண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக 50 இருக்குது. ஆனால் அந்த 50 வந்து சின்ன சின்ன எல்லாத்தையும் சேர்த்து தான் 50 எண்ணிக்கை அங்கே இருக்குது. உண்மையாக இதில் வந்து ஒரு முக்கியமான சாமான்னு பார்த்தா ஒரு 10-15 வந்து உபயோகத்துக்கு கொஞ்சம் பிரயோசனமான சாமான். ஆனால் எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேரம் குறைவாகவும் இதாகவும் தான் இருக்குது. எவ்வளோ காலத்துக்கு பாவிக்குமென்று தெரியல. ஆனால் கொஞ்சம் விலைக்கு இது கொஞ்சம் பரவாயில்லை. ஏன்டா இது தனித்த ஒன் டே வந்து ஆஸ்திரேலியாவில் வேண்டதாக இருந்ததுன்றா கிட்டத்தட்ட $32 வரும். அப்போ இது ஒரு உண்மையிலேயே ஒரு லாபமான ஒன்று தான். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருக்கேன். இல்லை வடிவாக அடுக்கியாச்சு. அப்போ என்னென்ன சாதனங்கள் இருக்குதுன்றது உங்களுக்கு வடிவாக தெரியும். சாதனங்கள்ன்ற வகைகள் இதுதான். அதை எப்படி பாவிக்கிறேன்றதுக்கான கைநூல் அதே முருகா படத்தில் வடிவாக காட்டுறேன், பார்க்கலாம் நீங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கீழே உள்ள கருத்து பதிவு செய்கிற பகுதியில் வந்து பதியலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மறக்காமல் கைப்பொத்தானையும் மணிப்பொத்தானையும் அழுத்துங்கள். நன்றி.